சின்ன காரியத்துலேருந்து பெரிய காரியத்து வரைக்கும் லஞ்ச ஊழல் எல்லா இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. தடுக்க முடியல. அவங்க எத்தனை சில இப்போ நம்ம செய்தித்தாளில் பார்ப்போம், நிறைய பேர் அரெஸ்ட் ஆகிட்டாங்க அப்படி அரசு அலுவலர்கள்னு பார்ப்போம். ஆனால் இருந்தாலும் அது குறைய மாட்டுது. இதுக்காக வந்து கடுமையான சட்டங்கள் வந்து உருவாக்கப்பட வேண்டும். மேலும் மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு வேண்டும். இந்த காரியத்தை பணம் கொடுத்து நம்ம வாங்கணும் அப்படின்னு நடக்கக்கூடாது. அதை வந்து கையூட்டு கொடுக்காம நம்ம வந்து அந்த இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்குறதுக்கு மக்கள் வந்து விழிப்புணர்வு செயல்படணும். அரசு அலுவலகத்தில் பணம் கேட்டாலும் அதுக்கேற்ற விஜிலன்ஸ்குள்ள தொடர்பு கொண்டு இது இவங்க வந்து கையூட்டு கேட்குறாங்கன்னு அப்படி தைரியமாக எல்லா மக்கள் முன் வந்து அவங்கள லஞ்ச ஊழலை வந்து தடுத்து நிறுத்த வேண்டும். அப்போ தான் வந்து தமிழகத்தில் அரசு அலுவலகங்களில் இந்த லஞ்ச ஊழலெலாம் குறையும். அதே மாதிரி சட்டங்கள் கடுமையாக ஆக்கப்பட வேண்டும். இன்றைக்கி வந்து ஒரு அரசு பண்ண அவங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் அப்படிலாம் இல்லாமல் வேலையே அவங்களுடைய அரசாங்க வேலையே ஒரு தடவை அவங்க கைவிட்டு வாங்கிட்டாங்க உடனே டிஸ்மிஸ் பண்ணணும். அவங்கள அப்போ தான் அவங்களுக்கு பயம் வரும், லஞ்சம் வாங்க மாட்டாங்க. இவ்வளோ நம்ம தமிழகத்தில் ஆளுநர் லஞ்ச ஊழல் நடந்து கொண்டு வருகிறது. இவர்கள் வந்து பயப்படப்படுறாங்க. இவங்களுக்கு வந்து அவங்களுடைய துணை அசிஸ்டண்ட்டு ஊழியர்கள் வந்து மூலமாக கொடுத்துட்டு போங்க, மறைமுகமாக வாங்குறாங்க. இதை வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இது கடுமையான சட்டங்கள் உருவாக்கப்பட்டு அவங்களோட வேலையை உடனே டிஸ்மிஸ் அவங்களுக்கு வந்து நீதிமன்றம் மூலமோ அவங்கள வந்து வழக்கு மூலயமோ போகாமல் உடனே அவங்க லஞ்சம் விட்டு வாங்கிட்டாங்களா, உடனே அவங்க தலைமை அதிகாரிகள் அதை வந்து விசாரணை பண்ணி உடனே உங்களை வேலையை விட்டு தூக்கணும், டிஸ்மிஸ் செய்யணும். அப்போ தான் லஞ்ச ஊழல்லாம் வந்து வராது, வருங்காலங்களும் வராது.